ஹர ஹர சங்கர ஜெய் சங்கர் ஸ்ரீசைலத்தில் பெரியவா இருந்த சமயம் அது அது மலை ஜாதிக்காரர்கள் இருக்கும் இடம் பெரியவா யானை குதிரை பரிவாரங்களோட வரத பார்த்தவுடன் வில்லையும் வாழையும் தூக்கிண்டு சண்டைக்கே வந்துட்டார்கள் மலை ஜாதி ஜனங்கள் மடத்துக்காரர்கள் பயந்து போய் பெரியவா கிட்ட வந்து என்ன இப்படி ஒரு இடத்துல வந்து வாட்டின்றுட்டோமே அப்படின்னு சங்கடப்பட்டா நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் யாரும் பயப்படாதேங்கோன்னு சொல்லிட்டு நேராக அவள் எதிரிலேயே போய் பெரியவா நின்னார் அவ்வளவுதான் மலை ஜனங்கள் கருணையே உருவான பெரியவாளை பார்த்த உடனே அப்படியே ஆச்சரியத்தில் உறைஞ்சி போயிட்டா அதோட நிற்காம சாமி நாங்கள் ஏதாவது செய்யணுமா அப்படின்னு கைங்கரியம் செய்யறதுக்கு கூட முன்னாடி வந்துட்டா அந்த இடம் காடு துஷ்ட மிருகங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் மலஜாதிக்காராலாம் அவளே முன்னாடி வந்து பெரிவா முகாமிட்டிருந்த இடத்த சுற்றி ராத்திரியில் பாதுகாவெலாம் நிற்க ஆரம்பித்தா செஞ்சூஸ்ங்கிற அந்த மலஜாதி மக்களோட தலைவர் ஒரு நாள் பெரியவாகிட்ட நீங்கள்லாம் இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி எங்களோட சின்ன ஆசையை சாமி பூர்த்தி பண்ணணும் உங்களுக்கு எங்கள் வழக்கப்படி மரியாதை பண்ண நாங்கள் ஆசைப்படுறோம் அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கோனர் பெரியவா மறுக்கலை மறுநாள் எல்லாரும் தேன் பழம் போன்ற காணிக்கைகளோடு அவர் திரு முன்பு கூடினா வணங்கினா ஆசீர்வாதம் வாங்கிண்டா அதுக்கப்புறம் தலைவர் மேனேஜரை பார்த்து ஏதோ கேட்டார் அவரோ பலமாக தலை அசைச்சு அதெல்லாம் கூடாதுன்னு மறுக்கிறார் என்ன விஷயம்னு பெரியவா கேட்குறார் மேனேஜரோ சம்பிரதாயத்துக்கு விரோதமாக என்னமோ செய்ய ஆசைப்பட்றா அதை நான் வேண்டாம்னு சொல்லின்னு இருக்கேன் பெரியவா அப்படின்னார் பெரியவளோ அப்படி என்ன தான் சொல்கிறா அப்படின்னு தூண்டி துருவி கேட்டதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் அவளுக்கெல்லாம் ஏதோ டான்ஸ் ஆட தெரியுமா அதை பெரியவா பார்க்கணுமா இதெல்லாம் வழக்கம் இல்லைன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற அப்படின்னார் இவா இப்போ டான்ஸ் ஆட ஆரம்பித்தா எப்போ டான்ஸ் முடிஞ்சு பெரியவா ஸ்நானம் பண்ணி பூஜையெல்லாம் முடித்து ஆகாரம் பண்ணுறது இதுதான் மேனேஜரோட கவலை தான் தடுக்க முயற்சி பண்ணினார் பெரியவாலோ நான் இவா ஆசைப்படி ஆட்டத்தை பார்க்குறேன் ஆனால் ஒரு கண்டிஷன் வயசு வந்து ஸ்திரீகள் ஆடக்கூடாது குழந்தைகள் ஆண்கள் மட்டும் தான் ஆடலாம்னு சொல்லிடுனார் எந்த நிலையிலையும் தர்மத்தை மீறாதவர் மகா இவரோட ஆசிரம தர்மத்துக்கு ஸ்திரீகள் ஆடுறதை பார்க்கக்கூடாது அப்படியே செய்கிறோம்னு அந்த மலஜாதிக்காரா ரொம்ப சந்தோஷப்பட்டா எல்லாத்தையும் அனுபவித்து பார்த்துட்டு பெரியவா இப்போ இவ ஆடின ஆட்டத்துக்கு என்ன பெயரா எப்பெல்லாம் ஆடுவாளாம்னு கேட்டார் அதுக்கு அந்த தலைவர் எங்களோட நெருங்கின உறவுக்காராக வந்தால் என்ன மாதிரி டான்ஸ் ஆடுவோமோ அதை தான் ஆடினோம்னாராம் அதை கேட்டு மேனேஜர் அவளை புரிஞ்சுக்காமல் போனதுக்காக ரொம்ப வருத்தப்பட்டார் ஒரு மல ஜாதியினருக்கு காஞ்சி காமக்கோடி பீடாதிபதி மிக நெருங்கிய உறவினராக தெரிஞ்ச அற்புதத்தை என்னன்னு சொல்கிறது எல்லாருக்கும் அவர் பந்து இல்லையா ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் ஹர ஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர